பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கயாவது போயிருக்காரா இல்ல வேற எங்கயாவது போயிருக்காரான்னு விசாரிக்கலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படி அவருக்கு யாரும் இல்லக்கா. ஏன் இல்ல? இப்பதான் அவர் ஃப்ரெண்டுன்னு ரெண்டு வீணா போனதுங்க. டெய்லி அவரை தேடி வீட்டுக்கு வந்துட்டு இருக்குங்களே. அப்படியா? யார் அவங்க? அதுங்க ரெண்டும் அந்த அஞ்சலியோட ஃப்ரெண்ட்ஸுங்க. அதுங்க இப்பதான் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டா இருக்குங்க. அப்ப அவங்களுக்கு கால் பண்ணி கேட்க வேண்டியது தானே செல்வா? மகேஷ் அவங்க கூட எங்கயாவது போயிருக்காரான்னு விசாரிக்க வேண்டியது தானே? அப்படி விசாரிக்கணும்னா அவங்க போன் நம்பர் வேணும்லக்கா. அவங்க போன் நம்பர் நம்ம கிட்ட இல்லையக்கா. உன்கிட்ட அவங்க நம்பர் இல்லனா அவங்க ரெண்டு பேரும் அஞ்சலியோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? அஞ்சலி கிட்ட கேட்டா அவ அவங்க நம்பரை கொடுக்க போறா. இத கூட யோசிக்க மாட்டீங்களா? கவி நீ போய் அஞ்சலியை கூட்டிட்டு வா. என்ன கவி, இவ்வளவு நேரம் மகேஷ காணோன்னு தாம் தூம்னு குதிச்சிட்டு இருந்த, இப்ப அஞ்சலியை கூட்டிட்டு வான்னு சொன்னா அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி அதே இடத்துல நிக்கிற? ஏன் நீ போய் அஞ்சலியை கூட்டிட்டு வர மாட்டியா? சரி, நானே அவளை போய் பார்த்து போன் நம்பரை வாங்கிட்டு வரேன். அஞ்சலியை காணும். அஞ்சலியை காணுமா? ஆமா அத்த, அவளை மதியத்துல இருந்தே காணும். இவ்வளவு நேரம் மகேஷ காணும் மகேஷ காணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அஞ்சலிய காணுங்கறத பத்தி ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்லல. ஏன் அவ காணுங்கிற விஷயத்துல இவ்ளோ கேர்லெஸா இருக்கீங்க? நான் மீட்டிங்க்கு போயிட்டு வரதுக்குள்ள மகேஷ காணுங்கறீங்க அஞ்சலிய காணுங்கறீங்க, என்ன நடந்துச்சு குணா? வேற ஏதாவது பிரச்சனையா? சச்சே, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல அண்ணி. அப்போ அஞ்சலி எங்க போனா? தெரியல அண்ணி, எதுவும் சொல்லாம திடீர்னு காணாம போயிட்டா. விக்கியோட சத்தத்தையே காணுமே, ஒருவேளை போயிட்டாரா? வெளியவே நிக்கிறாரு.
வழியில நடந்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? ஏன் தான் இப்படி அடம் பிடிக்கிறீங்களோ தெரியலையே. நான் இப்ப என்ன செய்வேன்?